எவ்ரிவன் வெல்கம் டு வினிகாஸ் கிரியேட்டிவ். இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பார்பியோட சலூன் செட் வந்து நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்னு பார்க்க போகிறேன். ஓகேவா, நான் வந்து நம்மளோட பழைய பார்பி ஹவுஸ் வந்து அந்த ஹவுஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, அந்த ஹவுஸ் வந்து நான் மாதிரி நல்லா பெருசாகவே பிரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன், பாருங்கள் பெருசாக மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பாதி பீஸ் வந்து அப்படியே பிரி உடஞ்சி அதை வந்து நான் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா, ரெண்டு பீஸை ஓகேவா அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் பாக்ஸ் நம்மளோட கிச்சன் இது இருந்ததில் அதே பழைய ஹவுஸ் இது இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கீழே அரேஞ்ச் பண்ணிட்டேன். பட்டாசு பாக்ஸில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த பட்டாசு பாக்ஸோட கீழே பாட்டை எடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த கீழே இருக்கிற பாட்டை வந்து நம்ம வந்து இந்த இந்த நம்மளுக்கு வந்து மூணு கார்னர்ஸ் இருக்கும்ல, அந்த ஒரு கார்னரை வந்து நான் வந்து லேஸாக வந்து மடக்கி விட்டுக்கிறேன். ஓகேவா, மடக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து இப்படி வச்சுருக்கோம், அதை அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் வந்து இந்த ஒரு கார்னர் மட்டும் நான் வந்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரெண்டுமே இப்படி இருக்கிற மாதிரி கீழே வந்து பட்டாசு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு வந்து சும்மா வந்து மேலே கொஞ்சம் ஹைட் தூக்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலாக. ஓகேவா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து அதே பட்டாசு பாக்ஸ் மேலே இருக்கிற பாட்டு அந்த பாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி வந்து நான் இந்த பட்டாசு பாக்ஸ் வச்சு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஸ்டாண்டாக நிற்கணும்ல, அதுக்காக வந்து ஷூ பாக்ஸ் இருக்குதுல்ல, அந்த ஷூ பாக்ஸை வந்து நான் எடுத்து வச்சுட்டு பாருங்கள். இந்த கார்னர் வந்து அதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன், அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா, இது மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்ட் இருக்கும். ஓகேவா, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஓகேவா, அது நான் சொல்கிறேன் எதுக்குன்னு. ஓகேவா, ஓகே இப்போ நம்மளோட செட்டிங்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்னென்ன இது இங்கே வந்து ஸ்டே இது இருக்கும்ல பெல் கவுண்டர், அது அந்த கவுண்டர் நம்ம இது எங்கே வைக்க போகிறீங்க. ஓகேவா, அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மாதிரி இந்த பானிபூரிக்கு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த பாக்ஸ் எதுனால எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை வந்து இந்த சைடில் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா, இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கெட்சு கலர் வச்சுருக்கேன். ஓகேவா, கொஞ்சம் நம்ம வெயிட் வைக்கிறோம்ல, அதனால் வந்து அது கீழே விடாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி ஃபோன் பாக்ஸ் இருந்தது என்கிட்ட. ஓகேவா, இந்த ஃபோன் பாக்ஸை எடுத்து நம்ம வந்து இதுக்கு மேலே இது மாதிரி வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுமாரி தான் இருக்கும் நம்ம பில் கவுண்டர். ஓகேவா, இப்போ நான் வந்து பார்பி சும்மா நிற்க வச்சு காமிக்கிறேன் அந்த பில் கவுண்டரில். ஓகேவா, இந்த பாருங்கள் இருந்து ஓகேவா வச்சு காமிக்கிறேன் நான். ஓகேவா, இது மாதிரி தான் பில் கவுண்டர் இருக்கும் பார்பி இங்கே நிற்கிற மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இங்கே போயிடலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து இது மாதிரி இது ஒர்க் ஃபண்ட்ஸ் பிஸ்கெட்டில் வாங்குவோம் ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் இது வெயிட் ஆகணுமே சொல்லிட்டு வந்து உள்ளன் த்ரெட் அப்புறமேட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, கொஞ்சம் நல்லா வெயிட் ஆகணுமே சொல்லிட்டு இந்த இதை வந்து நம்ம இந்த மூலையிலே வச்சிடலாம். ஓகேவா, இதுக்கு மேலே வந்து பில்லோ நம்ம வைக்கணும், இங்கே வந்து பில்லோ வைக்கணும். ஓகேவா, அதை நான் வந்து கடைசியாக உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட வந்து ஷோபா இருந்த குட்டியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன், இது வந்து எப்பயோ செஞ்சு வச்சுருந்தேன். இந்த நான் வந்து மேட்ச் பாக்ஸை செஞ்சு வச்சேன், இது வந்து நான் வீடியோ போடுறேன் எப்படி செய்யணும். ஓகேவா, இந்த இது வந்து நான் வந்து இங்கே இந்த ஓரத்தில் வச்சுக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அரேஞ்ச் பண்ண போகிறோம். மிரல் ஒட்டி வச்சுருக்கேன், அந்த லேஸ் கவரில் இருக்கும் பார்த்தீங்களா பின்னாடி பக்கம், அந்த மிரல் நான் வந்து அதை வந்து நான் கட் பண்ணி இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். ஓகேவா, இங்கெல்லாம் ஒரு மூணு மிரல் கிட்டே ஒட்டி வச்சுருக்கேன், இங்கே இங்கெல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ நான் வந்து ஒரு டீ கப் எடுத்துருக்கேன், டீ கப் வந்து இந்த கண்ணாடிக்கு நேராக கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுன்னா வந்து ஒரு சோப் பாக்ஸ் எடுத்துருக்கேன், காலி சோப் பாக்ஸ் தான் இது. இந்த சோப் பாக்ஸ் இங்கே மேலே வச்சுன்னா நமக்கு சும்மா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகேவா, நீங்கள் வந்து நம்ம செஞ்ச உள்ள நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ போட்டிருக்கேன் பார்பிக்கு, அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா சிம்பிள் போதும்னு சொல்லிட்டு நான் வந்து இது மாதிரி செஞ்சுருக்கேன். ஓகேவா, நான் வந்து கலர்லாம் பண்ணல, அப்படி சும்மா நான் வந்து வச்சு தான் காமிக்கிறேன். ஓகேவா, நீங்கள் வந்து கலர் பண்ணிவிட்டு மாதிரி பாக்ஸ்லாம் இருந்ததுனா கலர் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா, அழகாக அசம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கலர்லாம் பண்ணல, சும்மா அப்படியே வச்சு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி, மேலே வந்து நம்ம வந்து பார்பியோட குட்டி குட்டி அந்த இது ஸ்டேட்டர் அப்புறமேட்டு வந்து அதான் நான் போடுறேன் வீடியோ போடுறேன். ஓகேவா, அதெல்லாம் நம்ம வந்து மேலே வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஒரு சேர் மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சேர் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகேவா, அது வந்து சும்மா நான் வச்சு தான் காமிக்கிறேன். ஓகேவா, நான் வந்து இது மாதிரி ஒரு நேச்சர் பவர் பப்பாயா சூப் பாக்ஸ் எடுத்துருக்கேன், அப்புறமேட்டு வந்து மார்கோ சூப் பாக்ஸ். ஓகேவா, இது வந்து நான் வந்து சும்மா வச்சு காமிக்கிறேன், நீங்கள் என்ன ஒட்டி மாதிரி பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸ் வந்து நல்லா பெருசாகும், இன்னொரு பாக்ஸ் வந்து குட்டியாகணும், அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, அப்போ நமக்கு வந்து அந்த சேர் வைக்கிறது நல்லா ஈஸியாக இருக்கும். நான் வந்து சும்மா வச்சு காமிக்கிறேன், நீங்கள் வந்து அது மாதிரி செஞ்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் நம்ம தூக்கிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து இவ்வளோ ஹைட் போனால் வந்து நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேவா, இது மாதிரி நம்ம பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி சாய்க்கணும்லாம் வந்து
இப்படி சாய்ச்சிக்கலாம், நம்ம இப்படி சாய்ச்சி இப்படி வந்து வச்சு ஒட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த சேர் வேணாம் அப்படின்னு சொன்னால் கார்ட்போர்டில் வந்து ரெண்டு பீஸ் மடக்கி சேர் போடுறேன் நான் இந்த வீடியோ. ஓகேவா, சேர் எப்படி செய்யணும்லாம் ஓகேவா. இப்போ சும்மா இங்கே வச்சுக்கலாம். இது இது மாதிரி கூட நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சு கூட வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது மாதிரி பார்க்கணும்னா கூட. ஓகேவா, இது வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம், ஒரு ஓரமாக ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகணும் பார்த்தீங்கன்னா, வந்து நான் வந்து ஒரு சின்ன இது மாதிரி பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பீஸை வந்து நம்ம வந்து ஜிக்ஜாக்காக மடிச்சுக்கணும் இது மாதிரி ஓகேவா. மடிச்சுட்டு இது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து அந்த நம்ம சாக் அந்த டார்க் ஃபேண்டஸி பாக்ஸ் வச்சுருந்தோம் இல்லை, அதுக்கு மேலே வந்து இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா வந்து இது மாதிரி ஸ்டெப் நீங்கள் கொஞ்சம் பெருசாக செஞ்சுட்டு இங்கே கீழே கூட வச்சுக்கலாம் ஓகேவா. ஓகே, அவ்வளோதான் நம்மளோட செட்டப்பு ஓகேவா. இல்லை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொருள்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் ஓகேவா. இது சலூன் செட்டு நான் செஞ்சு வச்சுருந்தேன் கொஞ்சம் பொருளாக, எல்லாம் வீடியோ போடுறேன் நான் ஓகேவா. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வெட்டி இங்கே சும்மா அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்னாக செஞ்சுருக்கேன், அப்புறமேட் வந்து குட்டியாக தான் செஞ்சுருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சும்மா க்ரீம் மாதிரி இருக்கணுமே சொல்லிட்டு கார்போர்ட் பீஸில் மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட் அங்கே வந்து ஒரு சின்ன கார்போர்ட் பீஸில் வந்து ரோல் பண்ணி வந்து நூல் சுற்றி வச்சுருக்கேன், உள்ளன் த்ரெட் ஓகேவா. அதை பாருங்கள், குட்டியாக அழகாக இருக்கும் இது பார்பிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. சும்மா வந்து செஞ்சேன், இதை வந்து சும்மா ஐப்ரோ ட்ரிங் பண்ணதுக்கெலாம் உதவும்னு சொல்லிட்டு. பிளாக் கலர் த்ரெட் இல்லை என்கிட்ட, அதனால் வந்து நான் இதுமாதிரி சும்மா கலர் த்ரெட் தான் அதனால் வந்து நான் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் ஓகேவா. அவ்வளோதான் நான் வந்து இந்த மாதிரி சலூன் செட் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். நம்ம பார்பி வந்து சீக்கிரமாக சலூன் செட்டுக்கு போகிற மாதிரி வீடியோ வரும், அதனால தான் நான் சும்மா வந்து அரேஞ்ச் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. நான் வந்து ஒரு சுற்றி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஓகேவா. பாருங்க, இது நம்மளோட சலூன் செட்டோட இது. நான் வந்து ஒரு பார்பி வந்து இங்கே பில் கவுண்டரில் வந்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அழகாக நிற்க வச்சுக்கலாம் பார்பியை ஓகேவா. இது மாதிரி வந்து சிம்பிளாகவே இதை அரேஞ்ச் பண்ணிச்சுக்கலாம் சலூன் செட்டுக்கு ஓகேவா. பார்பி நம்ம விளையாடும் போது ஓகேவா. இது மாதிரி நான் வந்து பார்பிக்கு வந்து நான் வந்து சலூன் செட் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன் ஓகேவா. நம்ம சூப்பூரி சீக்கிரம் வந்து சலூன் செட் பார்பி வந்து சலூன் செட்டுக்கு போகிற மாதிரி வீடியோ வரும், நீங்கள் பாருங்கள் மறக்காமல் ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.